வணக்கம் அன்பர்களே நாம் சென்ற பகுதியில் பெரும்பான்ற்று படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இழந்திரேனை குறித்து பார்த்தோம் கடியலூர் ஊர்திரங்கண்ணனார் இயற்றிய பெரும்பான்ற்று படையின் மூலம் அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொண்டோம் தொண்டைமான் என்பது தொண்டையர் மகன் என்பதன் திரிபு அவன் எப்படி வந்து கச்சி மூதூர் என்று அழைக்கப்படுகின்ற காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தான் என்பது பற்றியும் பார்த்தோம் இந்த பகுதி வேர்களை தேடி நிகழ்வின் நூறாவது பகுதி இதில் நாம் சங்கப்புலவர் நத்தத்தனாரின் சிறுபான்ற்று படையின் வழி நின்று ஓய்மா நாட்டு நல்லியக்கோடனின் வரலாற்றை பார்க்கப் போகின்றோம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது வரிகளை கொண்ட இந்த சிறுபான்ற்று படை இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனாரால் இயற்றப்பட்டது இடைக்கழி நாடு என்பது செங்கல்பட்டு மாவட்டத்தின் மதுராந்தகம் தாலுகாவில் இருக்கின்றது இது வந்து ஒரு கடற்கரை ஊராக நமக்கு காட்டப்படுகின்றது இன்று இதற்கு எடக்காடு என்று பெயர் இந்த இடத்தில் நல்லூர் என்கின்ற பகுதியை சார்ந்தவர் இந்த புலவர் தமிழறிஞர் கமில் ஜுவெலபில் அவர்கள் இந்த சிறுபான்ற்றுப்படை இயற்றப்பட்ட காலம் மூன்றாம் நூற்றாண்டு பொதுயுகத்தின் யுகத்தின் பிற்பகுதி அல்லது நான்காம் நூற்றாண்டு பொதுயுகத்தின் முற்பகுதி என்று தீர்மானித்திருக்கிறார் ஆற்றுப்படை நூல் குறித்த தொல்காப்பிய சூத்திரத்தை நாம் முன்னரே பார்த்திருக்கின்றோம் கூத்தரும் பானரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரியி சென்ற பயன் எதிர சொன்ன பக்கமும் இங்க கூத்தர் அப்படிங்கிறவங்க கூத்து மூலம் கதை சொல்பவர்கள் இன்றைக்கு வரலாம் நம்ம வந்து தெருக்கூத்து பார்க்கறோம் இல்லையா அதை சார்ந்தவர்கள் பொருணர் என்பவர்கள் தடாரி போன்ற பறையை முழக்கி போரை பற்றி பாடுபவர்கள் பன்னிசை பாடுபவர்கள் பாணர் இதில் இசையுடன் பாடுபவர் இசைப்பாணர் யாழ் மீட்டி பாடுபவர் யாழ்ப்பாணர் என்று காட்டப்படுகின்றனர் இது இல்லாமல் மண்டை பாணர் என்று இருந்தனர் இவர்களை பாணர்களின் ஒரு வகை அப்படின்னு சொல்ல முடியாது கையிலே அவர்கள் ஏந்தி கொண்டு செல்கின்ற இறப்பதற்கான அந்த பாத்திரம் மண்டை என அழைக்கப்பட்டது அதை ஏந்தி செல்பவர்கள் மண்டை பாணர் என்று அழைக்கப்பட்டனர் பாட்டுடன் சேர்ந்து நடனமும் ஆடிய பெண்கள் விரலியர் பத்து பாட்டு நூல்களில் ஐந்து நூல்கள் ஆற்றுப்படைக்குள் வருகின்றன கரிகால சோழன் மேல் முடதாம கன்னியார் இயற்றிய பொருணர் ஆற்றுப்படை நாம் சென்ற முறை பார்த்த பெரும்பான் ஆற்றுப்படை மலைப்படுகாம் என்றும் அழைக்கப்படுகின்ற கூத்தர் ஆற்றுப்படை இது பெருங்கௌசிகனார் என்ற புலவர் நன்னன் செய் நன்னன் மீது பாடியது அப்புறம் இந்த பகுதியில் நாம் பார்க்க போகின்ற சிறுபான் ஆற்றுப்படை இப்போ இந்த நாலு ஆற்றுப்படை நூல்களும் ஒரு பாலனை ஒரு மன்னனை நோக்கி ஆற்றுப்படுத்துவதாக அமைந்துள்ளது ஐந்தாவதாக நமக்கு காட்டப்படுகின்ற நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படை பக்தர்களை முருகு தெய்வத்திடம் ஆற்றுப்படுத்தும் நூலாக அமைகின்றது காலத்தால் பிந்திய திருமுருகாற்றுப்படையில் படையில்தான் முதன் முதலில் முருகனுக்கு அறுபடை வீடு என்கின்ற ஒரு தத்துவம் காட்டப்படுகின்றது அவனை பற்றி நிறைய புராண கதைகளும் அதில் நக்கீரரால் காட்டப்படுகின்றன இது காலத்தால் பிந்தியது என்பதற்கு கே என் சிவராஜ பிள்ளை அவர்கள் தன்னுடைய த கிரானஜி ஆஃப் தி ஏர்லி தமிழ்ஸ் புத்தகத்தில் ஒரு அழகான பெயர் விளக்கம் அழிக்கின்றார் ஆற்றுப்படை என்கின்ற அந்த நூலின் வகைப்படி பொருணராற்றுப்படைனா பொருணரை ஆற்றுப்படுத்துவது பாடராற்றுப்படை பாடரை ஆற்றுப்படுத்துவது கூத்தராற்றுப்படை கூத்தரை ஆற்றுப்படுத்துவது என்றால் முருகாற்றுப்படை முருகனை ஆற்றுப்படுத்துவதாகத்தான் அமைய வேண்டும் என்று கூறி இதற்கு வெறிபாடிய காம கண்ணியார் இயற்றிய ஒரு அகனா பாடலிலிருந்து ஒரு வரியை சான்றாக தருகின்றார் முருகு ஆற்று படுத்த உருகெழு நெடுநாள் என்கின்ற அந்த வரி முருகு தெய்வத்தை வெறியாடி வரவழைத்து தலைவியின் வீட்டுக்கு ஆற்றுப்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது எப்படி வந்து சங்ககால புலவர்கள் ஆங்கிலத்தில் கன்வென்ஷன் என்று சொல்வோம் அந்த கட்டுக்கோப்பை விட்டு விலக மாட்டார்கள் என்பதை முன்வைத்து இந்த ஆற்றுப்படை இலக்கணத்துக்கு புறம்பாக நக்கீரர் முருகாற்றுப்படை என்று அழைத்து முருகனிடம் பக்தர்களை ஆற்றுப்படுத்துவதாய் அமைத்ததிலிருந்தே இது காலத்தால் பிந்தியது என்கின்ற கருத்தினை கேனஸ் அவர்கள் வைக்கின்றார்கள் இந்த நூல் இயற்றப்பட்ட காலம் குறைந்தது ஒரு ஆறாம் நூற்றாண்டு பொது யுகத்திற்கு பின் என்று அறிஞர்கள் கருதுகின்றார்கள் கமில் வெலபில் அவர்கள் எப்படி இதை இயற்றிய நக்கீரரும் இரண்டாம் நூற்றாண்டில் பாண்டியன் நெடுஞ்செழியனின் புகழ் பாடிய நெடுநல் ஏற்றிய நக்கீரரும் வெவ்வேறு புலவர்கள் என்பதை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார் இப்போ சிறுபான்ற்று படைக்கு வந்தோம்னா நத்தத்தனார் அவர்கள் எப்படி வந்து ஒரு பாணன் பிற பாணர்களை நல்லிய நோக்கி வழிபடுத்தினான் என்பதை படம் பிடித்து காட்டுகின்றார் நல்லிய கோடன் ஓய்மா நாடு என்கின்ற பகுதியை ஆண்டு வந்தான் தன்னுடைய பத்துப்பாட்டு ஆராய்ச்சி என்கின்ற நூலில் தமிழறிஞரும் வரலாற்று ஆசிரியருமான முனைவர் ராஜமாணிக்கனார் அவர்கள் இந்த பகுதியை கல்வெட்டு சான்றுகளுடன் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் சோழ நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியாக இருந்தது ஒய்மாநாடு இன்றைய திண்டிவனம் மாவட்டம் அதுல வடக்கிலே மாவிலங்கை என்கின்ற ஊர் வரையிலும் மேற்கிலே மலாடு வரையிலும் கிழக்கே வங்காள விரிகுடா வரையிலும் ஓய்மாநாடு பரவி இருந்தது நல்லியக்கோடன் ஓவியர் குடியை சார்ந்தவன் தொல்மா இலங்கை கருவோடு பெயரிய நல்மா இலங்கை மன்னருள்ளும் மறு இன்றி விளங்கிய வடு இல் வாய்வாள் உருபுலித்துப்பின் ஓவியர் பெருமகன் என்று பாடுகின்றார் நத்தத்தனார் தொல் மா இலங்கை கருவோடு பெயரிய மாவிலங்கை தோன்றிய அந்த நாளிலிருந்தே மிகத் தொன்மையான பழமையான இலங்கையின் பெயரை தன்னகத்தே வைத்து கொண்ட ஊர் என்று நத்தத்தனார் பாடுவதிலிருந்து இலங்கைக்கும் இந்த பகுதிக்கும் இருந்த தொடர்பை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியுள்ளது இன்னும் இந்த ஓவியர்கள் என்பவர்கள் நாகர்கள் என்று அழைக்கப்பட்ட ஒரு இனக்குழுவை சார்ந்தவர்கள் இந்த நாகர்கள் இலங்கையின் வடக்கு பகுதிகளில் வாழ்ந்ததாக நமக்கு ஆதாரம் இருக்கின்றது பின்னாளில் இந்த நாகர்களை சுற்றி நிறைய புராண கதைகள் வந்துவிட்டன அவற்றையெல்லாம் விரிவாக தன்னுடைய த தமிழ்ஸ் எயிட்டீன் ஹண்ட்ரட் இயர்ஸ் அகோ என்கின்ற புத்தகத்தில் கனகசபை பிள்ளை பதிந்து காட்டுகின்றார் அதற்குள் நாம் இப்பொழுது செல்ல இயலாது அப்ப நிச்சயமா வந்து இலங்கைக்கும் இந்த பகுதிக்கும் ஏதோ தொடர்பு இருந்திருக்கின்றது அதனால் இந்த இடம் மாவிலங்கை என்று பெயரிடப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் இலங்கையின் வடக்கிலே யாழ்ப்பாணம் என்று ஒரு பகுதி இன்றும் இருக்கின்றது பன்னிசை பாடுபவர் பாணர் ஒரு மன்னன் தன்னை யாழ் வாசித்து புகழ்ந்து பாடிய பாணர்களுக்கு பரிசாக வழங்கியதால் அந்த இடம் யாழ்ப்பாணம் என்று பெயர் பெற்றது என்று கூறுகிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது இலங்கைக்கும் தமிழ் பகுதிக்கும் கடல் கடந்து உள்ள ஒரு பண்பாட்டு தொடர்பும் உறுதிப்படுத்தப்படுகிறது இந்த ஓய்மா என்கின்ற பெயருக்கு ஓவியர் நாடு ஓய்மா நாடு என்று மறுவியது என்று அவை துரசாமி பிள்ளை ஒரு விளக்கம் அளிக்கின்றார் ஆனால் அதைவிட சுவாரஸ்யமாக தமிழிலே ஓ என்பது மதகு அடைக்கும் பலகையை குறிக்கும் ஒரு சொல் கூத்தராற்றுப்படை என்கின்ற மலைப்படு கடாமில் ஒரு வரி செல்கிறது செலல் தலைவாய் ஓயிரந்து வரிக்கும் காணுணர் வயாம்கட்கு இன்னும் பாத்தீங்கன்னா ஓய்மா நாடு பத்தி நத்தத்தனார் ஒரு சொற்றுடர் வைக்கின்றார் கொண்ட நிறைய நிறைந்த நாடு அப்போ ஓ என்பது ஓய் என மருவி ஓய்மா நாடு ஆனது என்கின்ற ஒரு குறிப்பும் இருக்கிறது சிறுபான் படை சிறிய யாழை கொண்டு வாசித்த பாணன் என்று வரும் பொழுது அது அநேகமாக ஏழு நரம்புகளை கொண்ட செங்கோட்டு யாழை வாசித்து வந்த பாணர்களை பற்றியதாக இருக்க வேண்டும் பொன்வார்ந்தன்ன புரியடங்கு நரம்பின் இன்குரல் சீரியாள் இடவையின் தழிஇ என்று செல்கிறது ஒரு வரி யாழை இடப்பக்கமாக நிறுத்தி வாசிக்கின்ற போது அதோடைய இழுக்கப்பட்ட நரம்புகளை பார்த்தா பொன்னால் செய்யப்பட்டது போல் தோன்றுகின்றதாம் நைவளம் பழுனிய நயந்தெறி பாலை கைவல் பான்மகன் கடந்தறிந்து இயக்க நைவளம் என்னும் இனிமையான பாலை பண்ணை பாடி யாழ் மீட்டிய பாணர் இந்த பண் என்பது கர்நாடக சங்கீதத்தின் ராகத்திற்கு ஒப்பானது இதில் நைவளம் பழுனிய நயன்தெறி பாலை அப்படிங்கிறப்போ நைவளம் அப்படிங்கிற பண்ணை வந்து இன்னைக்கு நட்ட என்று அழைப்பர் இது ஒரு சிறு பண் பண் அப்படிங்கிறது வந்து தாய்ப்பண் கர்நாடக சங்கீதத்தில் ஜன்னியர் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு ஒப்பாக நாம் வைத்து கொள்ளலாம் இந்த தமிழிசை என்பது மிக தொன்மையானது மிக விரிவானது பிங்கள நிகண்டு நமக்கு நூற்றி மூணு தாய்ப்பண்களை காட்டுகின்றது அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கில் பண்கள் இருந்ததாக நமக்கு சிலப்பதிகாரத்து உரை போன்ற இடங்களில் குறிப்புகள் இருக்கின்றன ஆனால் நாம் வந்து பெரும்பாலும் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் இன்று ஒரு இருபத்தி நாலு பண்கள் மட்டும் பழக்கத்தில் இருக்கின்றன திருமுறைகள் என்று அழைக்கப்படுகின்ற தேவாரங்கள் இந்த பன்முறை வடிவிலேயே இன்றும் பாடப்பட்டு வருகின்றன இன்றைக்கு பிரபலமாக இருக்கக்கூடிய கர்நாடக சங்கீதம் தமிழிசையின் மேல் கட்டப்பட்டது என்று சொன்னால் மிகையாகாது அதை நாம் இங்கே விரித்து பார்க்க முடியாது சிறுவாநாற்று படையில் பல்வேறு வாத்திய கருவிகள் குறித்தும் இசை நூல்கள் குறித்தும் நத்தத்தனார் குறிப்பு வைக்கின்றார் அமிழ்ந்து பொதிந்து இழிற்றும் அடங்குபுரி நரம்பின் பாடுதுறை முற்றிய பயன்தெறி கேள்வி கூடுகோள் இன்னியம் குரல் குரலாக நூல் நெறி மரபின் பண்ணி ஆனாது பாடும் துறைகள் யாவும் கூடுதல் இசையைக் கொண்ட யாழ் அதை இசை நூல்கள் கூறுவது போல் செம்மையாக இயக்கி அவனை குறைவில்லாது நீங்கள் பாடுவீர்களாக என்று பாணன் கூறுகிறான் இன்னொரு வரியில பாருங்க ஏம இன் துணை தழியி இறகு உலர்ந்து காமரு தும்பி காமரம் செப்பும் ஆண் தும்பி என்ன செய்தான் இனிமையான காமரம் என்கின்ற சீகாம்பரம் பண்ணை பாடி பெண் தும்பியை அழைக்கின்றதாம் இந்த வரியை படித்தவுடன் நமக்கு இறையனார் இயற்றிய ஒரு பிரபல்லமான குறுந்தொகை பாட்டு வரி ஞாபகத்திற்கு வருகின்றது கொங்குதையர் வாழ்க்கை அம்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ இப்போ இந்த பாட்டு திருவிளையாடல் படத்தின் மூலம் மிகவும் பிரபலமானது புலவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வரியில் காமம் செப்பாது என்பதற்கு உன் விருப்பத்தை கூறாது கண்டதை எடுத்து சொல் என்று பொருள்பட கூறுகின்றனர் ஆனால் இந்த சிறுபான்ற்று படை பாடலை வைத்து பார்க்கும் பொழுது காமம் செப்பாது என்பது காமரம் என்கின்ற சீகாம்பரம் பண்ணை பாடுவதை நிறுத்திவிட்டு கண்டதை சொல்வாயாக என்று புலவர் பாடியதாக நாம் கொள்ள வேண்டும் நத்தத்தனார் சிறுவானாற்று படையின் தொடக்கத்தில் நிலமகளின் தோற்றத்தை மிக அழகாக வர்ணிக்கிறார் மணிமலை பனைத்தோல் மடந்தை அணிமுலை துயல் வருவோம் ஆரம்போல செல் புனல் உழந்த செய்வரல் காண்யாற்று உயர்ந்த மலையின் மேல் உள்ள மூங்கில்கள் கைகளைப் போல் இருக்கின்றனவாம் இரண்டு மலைகள் அவள் மார்பகங்கள் போல உருவகித்து அவற்றிற்கு நடுவே இரண்டு ஆறுகள் ஓடி வந்து சேர்வதை பார்க்கும் பொழுது பூமி தாய் தன் மார்பின் மேல் அழகிய முத்துமாலை அணிந்தது போல் உள்ளது என்று நத்தத்தனார் பாடுகிறார் கடையேழு வள்ளல்களின் சிறப்பையும் பாடி எப்படி அவர்கள் யாவரும் இல்லாமல் போனதால் அவர்களால் ஆதரிக்கப்பட்ட புலவர்கள் அனைவரையும் ஆதரிக்கின்ற பணி நல்லியக்கோடனின் தோள்களில் விழுந்தது என்பதை நத்தத்தனார் வர்ணிக்கிறார் எழுவர் ஈகை சென்னுகம் விரிகடல் வேலி வேலகம் கழுத்திலே பூட்டப்படுகின்ற அப்படிங்கிறது என்னன்னா அந்த பாரம் கூட ஒரு செம்மையான பாரமாக கொண்டு நல்லியக்கூடன் என்ன செய்யறானா இந்த ஏழு வள்ளல்களும் ஆதரித்து வந்த அத்தனை பாணர்களுக்கும் இந்த உலகம் சிறப்புற்று விளங்கும்படி ஆதரவு தருகின்றானாம் அடுத்து அடுத்த நத்தத்தினார் பார்த்தீங்கன்னா சோழ பாண்டிய நாடுகளை வர்ணிக்கின்றார் அதை பார்க்கறப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இவர் அங்கெல்லாம் வந்து போயிருந்திருக்கணும் என்ன சொல்றார் அப்படின்னா மூவேந்தர்களின் செல்வ வளம் நல்லியக்கோடன் அளவு கூட இல்லை அவரிடம் செல்கின்ற பாணர்களுக்கு அவர்களால் நிறைய பொருளுதவி செய்ய முடியவில்லை என்பது போன்ற குறிப்புகளை வைக்கின்றார் இதிலிருந்து அந்த காலகட்டத்தில் மூவேந்தர் குறித்த ஆட்சி மாற்றங்களும் அவர்களுடைய நிலை சற்று தாழ்ந்திருந்ததையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அடுத்தாற்போல் ஒய்மா நாட்டின் ஊர்களை நத்தத்தனார் வர்ணிக்கின்றார் வேலூர் எயில்பட்டினம் கிடங்கில் ஆமோர் போன்ற ஊர்களை பற்றிய செய்திகளை பதிகின்றார் இதில் கிடங்கில் எயில்பட்டினம் இரண்டும் கடற்கரை நகரங்கள் எயில் என்றால் கோட்டை சுவர் பட்டினம் என்பது கடற்கரை நகரத்தை குறிக்கும் காவிரி பூம்பட்டினம் இன்றைக்கு சென்னை என்று வழங்கப்படுகின்ற அன்றைய சென்னாப்பட்டினம் இதற்கு எடுத்துக்காட்டு அந்த இடங்களிலே நெய்தல் நிலப்பகுதியின் வர்ணனைகளை மிக அழகாக நத்தத்தனார் எடுத்து காட்டுகின்றார் தொடர்ந்து வேலூர் என்பது முல்லை நிலப்பகுதி என்கின்ற குறிப்பினை வைக்கின்றார் இன்றைக்கு இருக்கின்ற வேலூர் நகரத்தை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது முற்காலத்தில் அது ஒரு முல்லை நிலம் அதாவது ஒரு காட்டுப் பகுதியாக இருந்தது என்பதை கற்பனை செய்தே நம்மளால் பார்க்க முடியல தொடர்ந்து இந்த பாணர்கள் என்ன செய்கிறாங்களாம் முல்லை நிலத்திலிருந்து மருத நிலமாகிய ஆமூருக்கு செல்கின்றார்களாம் இந்த நூறாவது பதிவை எடுத்துக்கொண்டிருக்கின்ற இன்றைய நாளில் த ஹிந்து நாளிதழில் முதல் பக்கத்தில் ஆமூர் பகுதியை இந்திய தொல்லியல் துறை அகழாய்வுக்கு எடுத்துக்கொண்டிருக்கும் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டு கால பழமையானதாக இந்த இடம் கருதப்பட்டுள்ளது இது நல்லியக்கோடனின் ஆமூரின் பழமையை நமக்கு எடுத்துரைப்பதாக அமைகிறது இப்படி இந்த பாணர்கள் செல்கின்ற நெய்தல் முல்லை மருதம் பகுதிகளில் எல்லாம் அங்குள்ள மக்கள் இவர்களை எப்படி வரவேற்றார்கள் இவர்களுக்கு எந்த மாதிரி உணவு கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் சுவைப்பட எடுத்து கூறுகின்றார் நத்தத்தனார் தொடர்ந்து நல்லிய கோடனை கோமான் என்று புகழ்ந்து அவனுடைய மலைகள் இமயமலை போல் உயரமாக இருந்தன என்றும் பாடுகிறார் அடுத்தார் போல் பார்த்திங்கன்னா ஆடி பாடுகின்ற மகளிராகிய விரலியர் இவர்களை பற்றிய நிறைய அழகிய வர்ணனைகள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அவர்கள் அணிந்திருந்த நகைகளின் வர்ணனைகளெல்லாம் படிப்பதற்கு மிகவும் சுவையானவை அதுல ஒரு வரியில பாத்தீங்கன்னா அவங்களுடைய சிகை அலங்காரம் பற்றி பேசுகின்றார் மால்வரை ஒழுகிய வாழை வாழை பூ என பொலிந்த ஓதி மலைமேல் வளர்கின்ற வாழை மரத்தின் பூவை போன்ற ஒரு அலங்காரம் நாம் இந்த வரி குறித்து முன்னொரு பகுதியில் சிந்த சமவெளி நாகரிகத்துக்கும் திராவிடர் நாகரிகத்துக்கும் உரிய அடிப்படை தொடர்பு பற்றி பொழுது பார்த்திருக்கின்றோம் த ஹரப்பன் டான்சிங் கேர்ள் என்று அழைக்கப்படுகின்ற சிந்து சமவெளியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு இதோடைய அந்த சிகை அலங்காரம் அப்படியே இந்த வரிக்கு பொருந்துவதாக அமைந்துள்ளது இன்னொரு ஒரு பகுதியிலையும் நாம் வந்து இந்த சிறுபான்ற்று படையிலிருந்து முக்கியமா ஒரு வரியை பார்த்தோம் ஓங்குநிலை ஒட்டகம் துயில் மடிந்தன்ன வீங்கு திரை கொணர்ந்த விரை மர விரகின் இதில் நத்தத்தினார் என்ன பாடுறாரு கடலிலே அடித்து கொண்டு வருகின்ற அகில் கட்டைகள் கரையோரம் ஒதுங்கி குவிந்திருக்கின்ற அந்த காட்சியை பார்த்தா அடுத்து தூங்குகின்ற ஒட்டகம் போல் உள்ளது என்கிற குறிப்பை வைக்கின்றார் அப்போ இதை வந்து ஒரு கேரிட் ஃபார்வர்ட் மெமரி என்று சொல்லக்கூடிய வகையில் கருதி ஒரு காலத்தில் பாலை நிலமும் ஒட்டகமும் இருந்த பகுதிகளிலே தமிழ் பேசப்பட்டு வந்தது என்பதனை நாம் புரிந்து கொள்ளலாம் நிறைய வரிகளில் இந்த பாணர்களின் ஏழ்மையை நத்தத்தனார் வர்ணிக்கின்றார் ஆனால் எப்படிப்பட்ட ஏழ்மையிலும் ஒரு பெரிய சுற்றத்தோடு அவர்கள் ஒரு இடம் விட்டு ஒரு இடம் செல்வதையும் நமக்கு காட்டுகின்றார் நீரும் இவன் நயந்து இருந்த இரும்பேர் ஒக்கல் செம்மல் உள்ளமுடு செல்குவீர் ஆயின் இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா மிகவும் சுவாரஸ்யமாக கதிரவனைச் சுற்றி இருக்கின்ற கோள்களை கொண்டு ஒரு ஊமையை எடுத்து வைக்கின்றார் நத்தத்தனார் வாழ்நிற விசும்பிற் கோல்மீன் மீன் சூழ்ந்த இளங்கதி ஞாயிறு எள்ளும் தோற்றத்து விளங்கப் பொற்களத்தில் விரும்புவன பேணி ஆனா விருப்பின் தான் நின்று ஊட்டி என்று நத்தத்தனார் பாடுகிறார் நல்லியக்கோடன் என்ன செய்கிறானா இந்த பாணர்கள் எதை விரும்பி உண்பார்கள் என்பதனை உணர்ந்து அந்த உணவினை பொன்னாலான கலங்களிலே இட்டு அந்த கலங்களிலிருந்து வீசுகின்ற ஒளி எப்படி இருக்கா கோள்கள் சுற்றுகின்ற சூரியனின் ஒளிக்கற்றைகளை தோற்கடிக்கும் அளவு ஒளி இருக்குதான் அந்த உணவை அவனே நின்று அவர்களுக்கு வழங்குகின்றானாம் அப்ப அந்த மூன்றாம் நூற்றாண்டு பொது யுகத்திலேயே ஆங்கிலத்தில் ஹீலியோ சென்ட்ரிக் என்று சொல்வோம் சூரியனை சுற்றிதான் கிரகங்கள் வந்தன என்பதை தமிழர்கள் உணர்ந்திருக்கின்றனர் இது வந்து பதினாறாம் நூற்றாண்டில் காப்பர்னிகஸ் என்கின்ற சயின்டிஸ்ட் இந்த ஹீலியோ சென்ட்ரிக் தியரியை கொடுக்கறதுக்கு எத்தனை நூற்றாண்டுகள் முன்பு என்று நாம் எண்ண வேண்டியுள்ளது மற்றும் வரியில் பன்மீன் நடுவன் பால்மதி போல இன்னகை ஆயமோடு இருந்தோர் குறுகி பல விண்மீன்களுக்கு நடுவிலே பால் நிற வெள்ளி அதாவது நிலா இருப்பது போல நல்லியக்கோடன் அமர்ந்திருக்க அவனை சுற்றி பாணர்கள் கூட்டம் இருந்தது என்று பாடுகிறார் எப்படி வந்து பாணர்கள் மட்டுமில்லாமல் அறிஞர்களும் நல்லியக்கோடனின் போர் வீரர்களும் பிற மன்னர்களும் அவன் புகழை பாடுகின்றனர் என்பதை நத்தத்தனார் எடுத்து காமிக்கின்றார் செய நன்றி அறிதலும் சிற்றினம் இன்மையும் இன்முகம் உடைமையும் இனியன் ஆதலும் செறிந்து விளங்கு சிறப்பின் அறிந்தோர் ஏத்த அவனுடைய செயநன்றி மரவாத்திரத்தையும் சிற்றினம் சேராத நற்குணத்தையும் இன்சொல்லுயும் இனிய முகத்தையும் அறிவுடையோர் புகழ்கின்றனராம் இந்த நல்லிய கோழனின் அரண்மனை வாயிலே பகைவர்கள் நெருங்க முடியாது ஆனால் அப்படிப்பட்ட அரண்மனை வாயில் யாருக்கு எப்போதும் திறந்திருக்குமா பொருணர்க்கு ஆயினும் புலவர்க்கு ஆயினும் அருமறை நாவின் அந்தனருக்கு ஆயினும் அடையா வாயில் அவன் அருங்கடை குறுகி என்று பாடுகின்றார் அதுக்கப்புறம் அவனிடம் வருகின்ற பாணர்களுக்கு எப்படி அவன் பொன்னையும் பொருளையும் யானைகளையும் தேர்களையும் வாரி வாரி வழங்குகின்றான் என்பதை வர்ணிக்கின்றார் அதிலே ஒரு வரியில் அந்த காலகட்டத்தில் இருந்த கைவினை நுட்பம் வெளிப்படுகிறது உள்ளறக்கு எரிந்த உருக்குறு போர்வை கருந்தொழில் வினைஞர் கைவினை முற்றி இந்த வரியில் பார்த்தீங்கன்னா அவன் அன்பளிப்பாக வழங்குகின்ற அந்த தேருடைய உட்புறம் அந்த மேல்புறம் செக்கச்சவன் இருக்கான் என்னென்னா செவ்வரக்கை கொண்டு அங்கு அழகான ஓவியங்கள் தீட்டியிருக்கின்றனராம் அப்படிப்பட்ட ஒரு கைவேலைப்பாடு நிறைந்த தேர்கள் புறநூற்றில் நல்லியக்கோடனை புகழ்ந்து ஒரே ஒரு பாட்டு வருகின்றது அதை பாடியவர் நன்னாகனார் இவர் வந்து நல்லியக்கோடனின் மகனான ஓய்மான் வில்லியாதனை பற்றியும் ஒரு புறநானூறு பாடலை பாடுகின்றார் புறநூற்று பாடல் நூத்தி எழுபத்தாறு தொடங்குகிறது ஓரை ஆயத்து ஒன் தொடி மகளிர் இனுமென ஒலிக்கும் புனலம் புதவின் பெருமா பெருமாவிலங்கை தலைவன் சீரியாள் இல்லோர் சொன்மலை நல்லியக்கோடனே உடையை வாழியர் புணர்ந்த பாலே ஓரை விளையாட்டு விளையாடுகின்ற அழகிய வளையல்கள் அணிந்த மகளிர் என்று தொடங்கி அருவிகள் பாய்கின்ற ஒலியுடன் மதுகளிடையே நீர் வழிந்து ஓடுகின்ற நீர்நிலைகளை உடைய தொல்மா இலங்கை அந்த நாட்டின் தலைவன் நல்லிய பாணர்கள் பாமாலை சூட்டி அழகு செய்கின்றனர் பாரி பரம்பிற் பனிசுனை தென்னீர் ஓரோர் உண்மையன் போல காணாது கழிந்த வைகள் காணா வழிநாட்கு இறங்குமென் நெஞ்சமவன் கழிமென் சாயல் காந்தோறும் நினைந்தே பாரியின் பரம்பு நாட்டில் இருக்கின்ற குளிர்ந்த நீர் சுனைகளின் அருமை அங்கு உள்ளவர்களுக்கு தெரியவில்லை அதுபோல நானும் இத்தனை நாள் அவன் அருகிலேயே இருந்திருந்தும் இந்த நல்லிய கோடனை சென்று நேரில் பாராமல் விட்டுவிட்டேன் ஆனால் இப்பொழுது அவனை கண்ட இந்த பொழுதில் இனியும் இவனோடு தொடர்ந்து எனக்கு நட்பு நீடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என்று நன்னாகனார் பாடுகிறார் நல்லியக்கோடனின் புகழை பாணர்கள் பாடுவதை விவரிக்கின்ற நத்தத்தனார் ஒரு அருமையான வரியை வைக்கின்றார் அறிவு மடம் படுதலும் அறிவு நன்கு உடைமையும் வரிசை அறிதலும் வரையாது கொடுத்தலும் பரிசல் வாழ்க்கை பரிசிலர் ஏத்த அறிவு மடம் படுதலும் அதாவது தன்னை விட அறிவு திறன் கம்மியானவங்கத்தக்க இவன் நல்லியக்கோடன் என்ன செய்யறானா தானும் அறிவு மடம் பட்டவனாக அறிவு குறைந்தவனாக பாவித்து கொண்டு பழகுகின்றானாம் அறிவு நன்கு உடைமையும் தன்னறிவை ஒத்தோரிடம் பழகும் பொழுது அவனும் தன்னுடைய புலமையை வெளிப்படுத்துகின்றானாம் வரிசை அறிதலும் வரையாது கொடுத்தலும் அவரவர் திறனறிந்து பரிசுகளை வழங்குகின்றான் வரையாது வழங்குகின்றான் எல்லையில்லாமல் கொடுக்கின்றான் இப்படிப்பட்ட பண்புகளால் பாணர்கள் அவனே புகழ்கின்றனர் இப்படி நல்லிய கோடனின் அடக்கத்தை அழகாக நத்தத்தனார் படம் பிடித்து காட்டுகின்றார் இப்படி பழந்தமிழரின் வாழ்வியல் முறைகளையும் அவர்கள் ஓம்பி வந்த உயர்ந்த பண்பாட்டையும் நம்முடைய முன்னோர்கள் நமக்காக இரண்டாயிரம் ஆண்டு பழமையான இலக்கியங்களாக விட்டு சென்றிருக்கின்றனர் நாம் தொடர்ந்து அடுத்த பகுதியில் எப்படி ஒரு இருநூத்தி ஐம்பது பொது யுகம் தொடங்கி பழந்தமிழகத்தில் சமூக பொருளாதார நிலைகளில் பல மாறுதல்கள் வந்தது என்பது குறித்தும் எப்படி வந்து மூவேந்தர்களின் ஆட்சியில் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டன என்பது குறித்தும் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்